வணக்கம். அறம் செய்ய விரும்பு என்ற தலைப்பில் பேச விரும்புகிறேன். ஔவையார் எழுத ஆத்திச்சூடி பாடலில் முதல் விஷயமாக அறம் செய்ய விரும்பு என்று ஆரம்பிக்கிறார். அதற்கு தர்மம் செய்ய ஆசைப்படு என்று அர்த்தம். அறம் அல்லது தர்மம் என்றால் என்ன? செய்ய வேண்டிய நன்மையானவைகளை செய்வதும் செய்யக்கூடாத தீமையானவைகளை செய்யாமல் இருப்பதுமே அறம் அல்லது தர்மமாகும். அதை ஏன் விரும்பி செய்ய வேண்டும் அல்லது செய்ய விரும்ப வேண்டும்? ஏனென்றால் அறத்தை சட்டங்கள் போட்டு செய்ய வைக்க முடியாது. சட்டங்கள் மூலம் சில தவறுகள் நடைபெறாமல் வேண்டுமானால் குறைக்க முடியும். ஆனால் சட்டங்கள் மூலம் நன்மை செய்வதை அதிகப்படுத்த முடியாது. மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை சட்டங்கள் மூலம் உண்டாக்க முடியாது. மாறாக அது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அதனால்தான் ஔவையார் அறத்தை செய்ய விரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி செய்யும் போதுதான் நான் மனமகிழ்வோடு அதை செய்ய முடியும். கட்டாயமாக செய்ய வைக்க முயற்சி செய்தால் அதை செய்பவர்கள் வேண்டாம் வெறுப்பாக தான் செய்வார்கள். இந்த கதையை கவனியுங்கள். ஒருவர் காய்கறி வாங்குவதற்காக சந்தைக்கு செல்கிறார். காய்கறி வாங்கிய பிறகு பணம் கொடுப்பதற்காக தனது சட்டை பையில் கையை விடுகிறார். அதில் வைத்திருந்த 100 ரூபாயை காணவில்லை. அதிர்ச்சியில் என்ன செய்வது என்று தெரியவில்லை. வாங்கிய காய்கறிகளை திருப்பி கொடுத்து விட்டு வீட்டுக்கு கவலையோடு வருகிறார். அந்த சம்பவம் அவருக்கு பல நாட்களுக்கு கவலை அளித்தது. கொஞ்ச நாட்கள் கழித்து மீண்டும் 100 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு செல்கிறார். இந்த முறை பணத்தை பத்திரமாக எடுத்து செல்கிறார். போகிற வழியில் ஒரு சிறு பையன் அழுதபடி எதிரே வருகிறான். இவர் அந்த பையனிடம் எதற்காக அழுகிறாய் என்று கேட்டார். பரீட்சைக்கு பணம் கட்ட வேண்டும். வீட்டில் கேட்டால் பணம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதனால்தான் அழுது கொண்டு போகிறேன் என்று சொல்கிறான் அந்த சிறுவன். உடனே தன் பையில் இருந்த 100 ரூபாயை எடுத்து கொடுத்து அழாதே, இதை கொண்டு போய் பரீட்சைக்கு கட்டிவிடு என்று சொல்லி கொடுத்து விட்டு இன்றைக்கும் காய்கறி வாங்காமல் வீட்டுக்கு திரும்பி வருகிறார். ஆனால் இன்றைக்கு அவர் மனம் மகிழ்ச்சி இருக்கிறது. அதை கண்ட அவருடைய மனைவி, அன்றைக்கு ஒரு நாள் இதே போல் காய்கறி வாங்காமல் திரும்பி வந்தீர்கள், அதை நினைத்து கவலைப்பட்டீர்கள். இன்றைக்கும் அதே போல் காய்கறி வாங்காமல் திரும்பி வந்தீர்கள். ஆனால் இன்றைக்கோ சந்தோஷமாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் அன்றைக்கு உங்கள் விருப்பம் இல்லாமல் 100 ரூபாய் இழந்தீர்கள். இன்றைக்கோ விருப்பப்பட்டு அந்த 100 ரூபாயை உதவியாக கொடுத்திருக்கிறீர்கள். இழந்தது ஒரே மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் விருப்பப்பட்டு அதை கொடுக்கும் போது மகிழ்ச்சி கிடைக்கிறது என்று சொன்னால் அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் சொன்னதன் பொருள் இப்பொழுது புரிகிறது இல்லையா?